பிரபு வந்து லைலா கல்லூரியில் வந்து அவர் அங்கே ஸ்டூடெண்ட்டாக படிச்சிருந்தார். அப்போ வந்து ஒரு அவர் ஆல்பம் வெளியிட்டார். அப்போ நானும் நம்ம தருண்கோபி சாரும் தான், அவரும் பயங்கர பிஸியாக இருந்தார். அப்போ கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகளுக்கு 12 ஆண்டுகள் இருக்கும். அந்த டைமில் நான் இப்போ ஆடுகளம் படத்தில் பாடின டைமு. அப்போ ஒத்த சொல்லலை பயங்கர ஹிட்டுங்கிறதுனால அப்போ நிறைய என்னை கூப்பிடுவாங்க. அதனால் அப்படி போயிட்டு அப்போ அவருடைய ஆல்பத்தினுடைய நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டோம். அதுலேருந்து இது வரைக்கும் அவர் நல்ல நட்பு. என்னென்னா திடீர்னு ஒரு நாள் பார்க்கும்போது ஹோட்டல்லாம் வச்சுருந்தார். அப்புறம் ஹோட்டலில் போய் சாப்பிட்டு வந்தேன், ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா அடுத்த வளர்ச்சியில் இருந்தார். அதுக்கப்புறம் பிஎம்டபிள்யூ காரில் வந்திருந்தார். என்ன தலைவரை என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா, அதுவும் அடுத்து படம் பண்ணுறானே அப்படின்னாரு. சரி, பயங்கரமாக பிஸியாக இருக்கிறாரு, அவர் கூட நம்மளும் அப்படியே ஒட்டிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வாய்ப்பு கேட்டேன். ஒரு சின்ன சின்ன ரோல்லாம் கொடுத்தாரு. அப்புறம் அந்த படத்தில் ஒரு பாடலும் எனக்கு வாய்ப்பு கொடுத்து பாட வச்சார். அந்த எங்களோட கதை ரொம்ப நீளம், அந்த பாட்டு நான் தான் பாடினது. நிறைய அண்ணனும் பக்கத்தில் கேட்டாங்க, ஜாக்குவரண்ணே உங்கள் வாய்ஸானே? ஆமாண்ணே, படத்துக்கு படம் மாறுதே வாய்ஸ் அப்படின்னு. ஆமாண்ணே, இப்போ கூட அசுரனில் கூட ஒரு பாடல் பாடியிருக்கிறேன், அதுவும் தானு சார் சொன்னாங்க, சூப்பராக பாடியிருக்கிறப்பா அப்படின்னு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஒரு படத்துலேயும் நம்ம வந்து ஒரு வித்தியாசமாக பாடும்போது கிடைக்கிற வாய்ப்பு வச்சு தான் அந்த மேலே இப்போ இந்த படத்தில் ஒரு பாடல் பாடியிருக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதேமாரி கு கார்த்திக் எனக்கு மியூசிக் காலேஜ் ஃப்ரெண்டு. இந்த படத்தில் அவர் அந்த ஃபஸ்ட்டு அந்த கிளப்பு சாங் நான் டான்ஸ் ஆடணும், அது சும்மாவே மேடையில் அங்கங்கே ஆடி ஆடி பழக்கம், அதனால் ஆட வச்சாங்க. அதனால் அந்த பாடல் வந்து கு கார்த்தி சார் இருக்கார். இந்த அற்புதமான வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றியை தெரிவித்து கொண்டு, என்ன சொல்கிறது, இந்த சின்ன வயசுலேயே இந்த மாதிரி புதுசாக ஒரு வித்தியாசமாக பண்ணணும் அப்படின்ற ஒரு புதுசாக வித்தியாசமாக செய்யணும், மக்கள்கிட்ட வந்து நம்ம ஏதாவது ஒன்று செய்யணுங்கிற ஒரு நல்ல மனசோட நல்ல இதயத்தோடு இந்த விஷயத்தை அவர் கையை எடுத்திருக்காரு. உண்மையிலே அவருக்கு ஒரு கைத்தட்டி அவர் நல்ல வளர்ச்சி அடையணும், இன்னும் பெரிய லெவலில் வரணும்னு சொல்லி வாழ்த்தி நானும் வாழ்த்துறேன். நன்றி, வணக்கம்.